வீர தமிழரின் மரபில் உறுத்து முறையில் உருவாக்கப்படும் அம்மன் தியாகை தீயதி கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். வணக்கம். நிமிட செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அதற்கு முன்பாக, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டுள்ள பகுதிகளை சுற்றி பிரதமர் மோடி உருவம் கொண்ட செல்ஃபி பாயிண்ட்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து களத்திலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன்குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவில் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடத்தை சுற்றி நிறைய ஹாப்பனிங்கான இடங்கள் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமானதுதான் இந்த செல்ஃபி பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி நம்ம பேக்ரவுண்ட் தெரியும், ராமர் கோவில் இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராமர் கோவிலான அந்த கட்டமைப்பு பிளக்ஸ் மாதிரி வச்சிருக்கிறாங்க. அங்க அது பக்கத்துல பிரதமர் நரேந்திர மோடியுடைய உருவம் அப்படின்றது வந்து வைக்கப்பட்டிருக்கு. பொதுமக்கள் வந்து அங்க செல்ஃபி எடுத்துட்டு போறது, போட்டோ எடுத்துட்டு போறது, குரூப்பா வந்து குழந்தைகளோட வந்து குடும்பத்தோட வந்து போட்டோ எடுத்துட்டு போறது அப்படின்ற நிகழ்வுகள் அப்படின்றது நிறைய நடக்கிறத பார்க்க முடியும். இது ஒரு இடத்துல மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இப்படியான செல்ஃபி பாயிண்ட்கள் வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அயோத்தியாவுடைய அந்த என்ட்ரன்ஸ், கோவிலோட என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில தான் இந்த மாதிரியான செல்ஃபி பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. சரியா இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி போனோம்னா அந்த புதுசா கட்டப்பட்டிருக்கக்கூடிய ராம ஜென்ம பூமி அப்படின்றது வந்துடும். சோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பிளாட்ஃபார்ம் ஓரங்கள்ல இப்படி வச்சிருக்கிறப்போ நடந்து வரக்கூடிய பொதுமக்கள் சுலபமா இந்த இடங்களை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க பாக்குற மாதிரியான இடங்களை தான் அது வச்சிருக்கிறாங்க. மக்கள் அதிக அளவுல கூடக்கூடிய இடமா இந்த மாதிரியான செல்ஃபி பாயிண்ட்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆர்வமா வந்து மக்களும் செல்ஃபி எடுத்துக்கிட்டும் போட்டோஸ் எடுத்துட்டும் போறதையும் பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியாவிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ராமராஜனுடன் நிரஞ்சன். உறுதியின் அடையாளம்.